கொரோனா பெருந்தொற்றுக்கிடையே டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளன. இதில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் டோக்கியோவில் உள்ள தன்னார்வலர்கள் பலர் உதவிகரமாக இருந்துள்ளனர். அதுகுறித்து அப்பணியில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்த கவிதா டோக்கியோவில் இருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்குனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீரஜ் சோப்ரா அவர்கள் வந்து தங்கப்பதக்கம் வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்ல, இது மட்டும்தான் பெருமையா அப்படின்னா எல்லாருமே பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம்தான். ஹாக்கி வந்து 41 வருஷத்துல நம்ம பிரான்ஸ் மெடல் வாங்கினதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். இது எல்லாத்தையும் நாங்க நேர்ல பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க எல்லாத்தையும் நேர்ல பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுல இதுக்கப்புறம் வந்து இன்னையோட முடிஞ்சு இந்த விழாவை வந்து முடிச்சுட்டு இந்திய வீரர் வீராங்கனைகள் வந்து நாளைக்கு இந்தியா திரும்புவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப இந்த எல்லா இன்னல்களுக்கு நடுவுலையும் இந்தியா வந்து இந்தியா மட்டும் இல்லை, இந்த ஒலிம்பிக்கே சக்சஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்குன்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்திய வீரர் வீராங்கனைகள் யாருமே எந்த தொற்றுமே இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இந்த ஒலிம்பிக்கை முடிச்சாங்க அப்படிங்கிறத பெருமைப்படுறேன்.